நாங்க எல்லாரும் ஒன்னா கூடிட்டு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு ரீசன், சத்தம் நல்லா ஜோரா கேட்கும் போது அது போய் சேரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான். ஸ்டெர்லைட்டுன்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, தெரியாது. அது இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு வாரமாக தான் இந்த வேர்டே வெளியில் வருது. அப்படின்னா என்ன என்ன நடக்குது, யாருக்கு என்ன கஷ்டம் வருது, நம்ம தூரத்துல இருந்து அவங்க படுற கஷ்டத்தை கண்டிப்பாக நம்மளால உணர முடியாது. பட் இங்கேருந்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும், இந்த மெசேஜ் போய் சேரணும். அந்த காப்பர் இண்டஸ்ட்ரி அகேன்ஸ்ட் எந்த ஒரு போராட்டமோ இல்லை கோஷமோ கிடையாது. இட்ஸ் அபவுட் த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனால அது 25 கிலோமீட்டர்ஸ் அவே தான் இருக்கணும், என்வாயன்மெண்ட் சென்சிட்டிவ் ஜோன்ல இருந்து அவேயா இருக்கணும். இவங்க ஆரம்பிக்கும் போதே 15 கிலோமீட்டர்ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க, 1994 ஆரம்பிச்சது இது. அதுக்கப்புறம் 2001 ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அது அப்படியே அது ஃபைன் வந்து 100 crores போட்டு அதை மூடியாச்சு. அதுக்கப்புறம் 2013 பெரிய கேஸ் ஒன்று ஆரம்பிச்சிச்சு, அதையும் அப்படியே மூடியாச்சு. இப்போ என்னன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி, இருக்கிறவங்களே காப்பாற்ற முடியல, அதுல இருந்து வந்த சைடு எஃபெக்ட், அதுல இருந்து வந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே தே ஹாவ் சர்பாஸ் த ரெகுலேஷன்ஸ், எதையும் கரெக்டா கடைபிடிக்கல. இருக்கிறதையே நம்மளால காப்பாத்திக்க முடியல, இப்ப எக்ஸ்பான்ஷன் வேற வந்திருக்கு. இதனால எத்தனை பேர் ஜென்ரேஷனே அழிய போகுது, என்வாயன்மெண்டல் ஜோன் கம்ப்ளீட்டா பாதிக்கப்படுது. இது ஒரு அவேர்னஸ், நாங்க எல்லாரும் சத்தமா இந்த கோஷத்தை கொடுக்குறோம்னா அது உங்களுக்கு எல்லாம் கேட்கணும். அரசாங்கம் ஏதாவது செய்யணும், அந்த மக்களை காப்பாத்தணும், அடுத்த ஜென்ரேஷனை காப்பாத்துங்க. இப்ப இருக்கிறவங்களை பத்தி மட்டுமே நம்ம நினைக்க முடியாது, நாம வந்து நம்ம வேலை வந்து நினைக்க முடியாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு உயிரை கொடுங்க, அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப். கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து, இது மட்டும்தான் அவங்க கேட்கறாங்க, இவ்வளவுதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம், ஒன்னா குரல் கொடுப்போம், எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கிறேன்.